வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனரோபினி தனரோபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்திக்க திட்டம். தமிழ் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச்சு. தாயகத்தில் உணர் வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்படும் மாவீரர் வார நினைவேந்தல். ஸ்ரீலங்கா அரசு தடைகளை ஏற்படுத்தக்கூடாது என கோரிக்கை. நாணய நிதியம் தொடர்பில் முரணாக செயற்படும் ஸ்ரீலங்கா அரசு வாக்குறுதிகளை அனுர மீறியுள்ளதாகவும் சஜித் குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் மோதல், கட்சியின் உட்பூசல் வெளிச்சத்திற்கு வந்தது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் பரிட்சார்த்த ஏவுகணை தாக்குதல், மோதலின் போக்கை மாற்றாது என்கிறது நேட்டோ. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தின் மாண்புக்குரிய நவம்பர் 27 இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் தியாகிகளை மாண்பேற்றும் பதிவு அடுத்து வருகின்றது. ஈகங்களும் அர்ப்பணிப்புகளும் என்றென்றும் எல்லைகள் கடந்த தியாகிகளின் அணிகலன்கள். வேதனைகள் சூழ்ந்த போதும் ஈடு இணையில்லா சாதனைகள் அவர்களின் தடங்கள். இனத்துக்கான தியாகம் அவர்கள் வரிந்த உன்னதங்களின் கற்பிதங்கள். விதை நிலங்களுக்கு புறநிலைகளின் பூசிப்புகள் கிட்டியதோ இல்லையோ, மாண்டமரவர்களை மாண்பேற்றுவோம். அம்பாறை கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல்களை முன்னெடுப்பதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதி வழங்கும் என அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழுவினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கடந்த காலங்களில் கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் பல தடைகளுக்கு மத்தியில் மாவீரர் நினைவேந்தலை நடத்தியதாக அந்த பணிக்குழுவின் தலைவர் சின்னத்தம்பி சுப்பிரமணியன் மற்றும் செயலாளர் நாகமணி கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் தெரிவித்தனர். இந்த ஜனாதிபதி புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதியோட காலத்தில் நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு எங்களோட மாவீரர் பெற்றோர்கள் மாவீரர் உறவுகள் வந்து இருக்கிறாங்க. அந்த உறவுகள் அபாக்களுக்கு ஏற்றவாறு அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நினைவேந்தலை செய்வதற்கு வார 27 தேதி செய்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசியல் எதுவும் இல்லாமல் மாவீரர் பெற்றோர் போராளிகள் சேர்ந்து எளிமையான முறையிலாவது இந்த வார 27 தேதி மாவீரர் நாளை வந்து அனுஷ்டிப்போம். அதே நேரம் இந்த மாவீரர்கள் வந்து மதிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை வைத்து வியாபாரம் செய்வதோ இவர்களை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இது வந்து கட்டாயம் இந்த ஒரு அரசியல் இதையும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இதில் அந்த எங்களோட அதாவது பணிக்குழுட ஏற்பாட்டில் வந்து இந்த மாவீரர் தொழிலமில்லம் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்து கலந்துரையாட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடனான சந்திப்பிற்கான விரைவுகளை முறையாக தயாரித்து திட்டமிட்டதும் ஆக்கப்பூர்வமானதுமான சந்திப்பை மேற்கொள்ள தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு, தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்மொழிந்திருந்ததுடன் சண்முகம் குகதாசன் அதனை வழிமொழிந்திருந்தார். தமிழரசின் நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையிடும் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை மருத்துவர் இளைய தம்பி ஸ்ரீநாத் முன்மொழிய அதனை ஞானமுத்து ஸ்ரீநேசன் வழிமொழிந்திருந்தார்.
சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் வேடிகளில் தெரிவித்த கருத்துக்களுடன் முரண்பாடான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் இந்த விடயம் தெளிவாக புலப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் முன்வைத்த சில விடயங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களோடு ஒப்பிடும்போது முரண்பாட்டை காண்பிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் இருதரப்பு கடன்கள், பிணைமுறை பத்திர கடன்கள் போன்றவற்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து செவிமடுத்த போது ஒருவித அதிர்ச்சிக்கு ஆளானோம். ஏற்கனவே இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை மாற்றி புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதாக தற்போதைய ஆட்சியாளர்கள் தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டனர். ஆனால் அரசு தற்போது அதிலிருந்து விலகி செயற்பட்டு வருகிறது. இது பாரதூரமான விடயம். நாட்டு மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் ஆணையை வழங்கியுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தில் உள்ள மக்களுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தும் விடயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பின்பற்றிய செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றி வருவதாக தெரிகிறது. முன்னாள் ஜனாதிபதியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்றே மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆணையை பெற்றுக் கொடுத்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் சட்டத்திற்குள் இருந்தவாறு உடன்பாடு காணப்பட்டுள்ள இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக மாற்றுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் தெரிவித்தது. ஆனால் தற்போது அரசாங்கம் இந்த இணக்கப்பாட்டை முன்னர் இருந்தவாறு பழைய வழியிலேயே முன்னெடுத்து செல்கின்றது. வறுமையை ஒழித்து கர்ப்பிணி தாய்மார்கள், சிசுக்கள் மற்றும் சிறுவர்களுக்கான திட்டத்தை முன்னெடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விதமாகவும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையினருக்கு பல்வேறு ஏற்றுமதி சந்தைகளில் சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை நீக்குவதற்கு இணக்கப்பாட்டை நாம் காண்போம் என தெரிவித்தோம். இந்த அரசாங்கமும் மேற்குறித்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தும் விடயத்தில் நாம் இந்த அரசாங்கத்திற்கு எமது ஆதரவை நல்குவோம். நாடு வீழ்ச்சியடைந்துள்ள பெரும் நெருக்கடியான சூழ்நிலையில் அனைவரும் கைகோர்த்து நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் சகல செயல்களுக்கும் நாம் உதவுவோம். ஏதேனும் தவறு நடப்பின் அவற்றை சுட்டிக்காட்டுவோம். அதே போல அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். ஸ்ரீலங்காவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனங்கள் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள முடியும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என்றும் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டு சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டதன் ஊடாக மலையக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெருந்தோட்டு சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மக்கள் எதற்காக தமக்கு வாக்களித்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்ற உள்ளதாகவும் இன்று காலை தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள். எனவே வளமான நாடு, அழகான வாழ்க்கை, இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே போல இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் சிறப்பாக, அதாவது என்னால் முடியுமான அளவு நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று மூங்கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது இந்த அமைச்சு பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனை எனக்கு நன்கறிவேன். ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை, தோட்டத்தில் பிறந்து இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். எனவே இந்த மக்களுடைய என்னால் முடிந்தளவு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களை சிறந்த முறையிலே வாழ வைப்பதுதான் எனது லட்சியமாக, அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்துடைய லட்சியமாக காணப்படுகின்றது.
மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். வன்முறையை தூண்டிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னால் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்தனர். அமைதியான முறையில் இடம்பெற்ற போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள், காவல்துறையினர் மீது கற்கள் வீசியவர்கள், டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு ஒளிப்பட கருவி மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையை தூண்டியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்தநாயுடு தற்கொலை குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா முன்னாள் இராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையான நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 வெளியிட்ட காணொலியில் பிள்ளையானின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்கு கடந்த 20 குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் அவர் முன்னிலையாக இருந்தார். இதன்போது தான் தமிழ் மொழியிலும் வாக்குமூலம் வழங்க வேண்டும் என குற்றப்புலனாய்வு துணைக்குழு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் கோரிக்கைக்கு இணங்க தமிழ் மொழியிலும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு துணைக்குழு அதிகாரிகள் அவரை இன்றைய தினம் அழைத்த நிலையில் அவர் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வாக்குமூலம் கோரப்பட்டது. அந்த வாக்குமூலம் முழுமை பெறாத காரணமாக நான் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்று அதை முழுமை பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். அதை முழுமை வருவோம். நான் கடந்த முறை சொன்னது போல ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. நான் 2015 2021 வரைக்கும் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். இலங்கையினுடைய சட்டத்தின்படியும் இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலை உட்களை வைத்து ஏதாவது சதித்திட்டம் தீட்ட முடியுமா என்பது எல்லோருக்கும் தெரிந்த முடியாத காரியம். ஆகையால் திட்டமிட்டு என்னை தனிப்பட்ட ரீதியாக பழிவாங்கல் போல இழுத்துவிட பார்க்கிறார்கள். ஆகையால் அதை நான் சரியாக கையாண்டு பூர்த்தி செய்வேன். முக்கியமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கிறிஸ்தவ மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். 269 மரணித்து போனார்கள். இவர்களுக்கு தீர்வு வேண்டும். அந்த தீர்வை உண்மையாக நேர்மையாக ஆராய்ந்து கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பாக மட்டக்களப்பு வாகரி பகுதியில் மின்சார சபையின் அசமந்த போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக தெரிவித்து வாகரி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலக பிரிவில் உள்ள வாகரை, ஓரியன்கட்டு, தட்டுமுனை, கதிர்வழி உள்ளிட்ட பல கிராமங்களில் நாளாந்தம் பல மணி நேரம் முன்னறிவித்தல் எதுவுமின்றி கடந்த 2 மின் துண்டிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து பிரதேச மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றமுள்ள பாடசாலை மாணவர்கள், வர்த்தகர்கள், விவசாயிகள் உட்பட கிராம மக்கள் தமது நாளாந்த கடமைகள் மற்றும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் சிரமப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மின்சார சபையின் இந்த செயற்பாட்டினால் பாடசாலை மாணவர்களின் பரீட்சை கால இரவு நேர கற்றல் நடவடிக்கை முற்றாக பாதிப்படைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாணவர்களது எதிர்காலம் பாதிப்படைய மின் துண்டிப்பு ஒரு காரணமாக அமைந்துள்ளது என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். துண்டிக்காதே முன்னறிவித்தன்றி மின்சாரத்தை துண்டிக்காதே, மின்சார சபையை பாடசாலை மாணவர்களின் கல்விக்கு தடையாக இருக்காதே போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் சுமார் 1 ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது வாகரை காவல்துறையினர் போராட்ட களத்திற்கு சென்று கடமையில் ஈடுபட்டிருந்தனர். தமக்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு வாகரை பிரதேச செயலாளரிடம் மனுவொன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பிரதேச செயலாளர் வாக்குறுதி வழங்கிய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. 2 காலமாக வந்து முன் அறிவித்தலின்றி மின் துண்டிப்புகள் வந்து ஏற்படுகின்றது. அந்த மின் துண்டிப்பு எப்படி ஏற்படுது என்று சொன்னா, பகலில் வந்து 3-5 அந்த மின் துண்டிப்பு ஏற்படுகின்றது. அதே போல் வந்து நைட்ல வந்து 3-4 மின் துண்டிப்பு ஏற்படுகின்றது. இந்த மின் துண்டிப்பு காரணமின்றி முன் அறிவித்தல் மின் துண்டிப்பு
ஏற்படுகின்ற வேளையில வந்து எங்கட வாகர பிரதிநிதிக்கிற பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக 5000 ஏஎல் பரீட்சையில எழுதுகிற மாணவர்கள் வந்து அசௌகரியங்களுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வந்து ஏனென்று சொன்னால் அவர்களின் அந்த அதிகாலையில் ஒலிம்பி அவர்கள் அந்த பாடங்களை படிச்சுத்தான் பாடசாலைக்கு போகின்ற வேளையில் அந்த மின்சாரம் வந்து தூண்டி மின்தடை ஏற்படுகின்ற வேளையில் வந்து அசௌகரியங்கள் தள்ளப்படுகின்றார்கள். அதுபோல அந்த மேலதிய வகுப்புகளுக்கு வந்து மாலை நேரங்கள் அவர்கள் செல்லுகின்ற பொழுது இந்த மின்சாரம் வந்து 6 மணிக்கு மாலை நேரத்துல 6 மணிக்கு இந்த மின்சாரம் வந்து தூண்டிக்கப்பட்டால் 8 மணிக்கு தான் இந்த மின்சாரம் மீண்டும் வருகின்றது. அப்போ அந்த மேலதிக வகுப்புகள் வந்து அந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பாதிக்கப்படுகின்றது. அனைத்து தரப்பிடம் பணிவாக வேண்டிய கொள்வது என்னென்று சொன்னால் ஒரு வார காலத்துக்குள் இந்த மின்சார தடைகள் எல்லாம் தூண்டிப்பு இல்லாமலுக்கு சீர் செஞ்சு பழமை மாறி எங்களுக்கு தரணும் என்றதுதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்திக்க திட்டம். தமிழ் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச்சு. தாயகத்தில் உணர் வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்படும் மாவீரர் வார நினைவேந்தல். ஸ்ரீலங்கா அரசு தடைகளை ஏற்படுத்தக்கூடாது என கோரிக்கை. நாணய நிதியம் தொடர்பில் முரணாக செயற்படும் ஸ்ரீலங்கா அரசு வாக்குறுதிகளை அனுர மீறியுள்ளதாகவும் சஜித் குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் மோதல், கட்சியின் உட்பூசல் வெளிச்சத்திற்கு வந்தது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் பரிட்சார்த்த ஏவுகணை தாக்குதல், மோதலின் போக்கை மாற்றாது என்கிறது நேட்டோ. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.